பம்பர் திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். நம்மளோட ஹீரோ வெற்றி தூத்துக்குடியில வெட்டி பொழுது கழிச்சுட்டு நண்பர்களோட இருக்காரு. அப்பப்ப சிறிய சிறிய சண்டைகள்ல அடிதடியில இறங்குவாரு. அந்த ஊருக்கு புதுசா பொறுப்பேற்கிறாரு ஒரு அதிகாரி. அவர் ரவுடிய வேட்டையாடுறாரு. காவல்துறையினோட நடவடிக்கையை பார்த்து பயந்து மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்கிறார் வெற்றி. கேரளாவுக்கு போகும்போது அங்க பம்பர் லாட்டரிய வாங்குறார். ஆனால் அந்த சீட்டை தொலைத்துட்டு ஊருக்கு திரும்புறார். வெற்றி வாங்கினார்ல லாட்ரி சீட்டு, அதுக்கு 10 கோடி ரூபாய் விழுந்துடுது. அந்த பணம் வெற்றிக்கு கிடைத்ததா இல்லையா என்பதுதான் பம்பர் படத்தோட மீதி கதை. வித்தியாசமான கதைகளை தேர்வு செய்து நடிப்பதில் இந்த முறையும் ஜெயிச்சிருக்கார் வெற்றி. எதிர்காலம் பற்றிய சிந்தனையோ வாழ்க்கைக்கான லட்சியமோ இல்லாத இளைஞர்கள் எப்படி இருப்பார்கள் என்று புலியாண்டி கேரக்டரில் வாழ்ந்து காண்பித்து இருக்கிறார் வெற்றி. காவல்துறையை டீல் செய்வது, காதலியிடம் பழகுவது, நண்பர்களிடம் நட்பு பாராட்டுவது என எல்லா இடத்திலுமே யதார்த்தமான நடிப்பில் பிரமாதமாக நடிச்சிருக்காரு வெற்றி. சிவானி நாராயணனுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் அழுத்தமான நடிப்பை வழங்கி நம்ம மனசுல தங்கிடுறாங்க. லாட்ரி வியாபாரியாக வரும் ஹரீஷ் பேடியின் தோற்றமும் நடிப்பும் ஆச்சரியத்தை நமக்கு தருது. வெற்றியின் நண்பராக வரும் தங்கதுரை, போலீஸாக வரும் கவிதா பாரதி, கந்துவட்டிக்காரராக வரும் ஜிபி முத்து, போலீஸ் அதிகாரியாக வரும் அறிவுமதன், தலைவனோட அம்மாவா வரும் ஆதிரை என எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்காங்க. வினோத் ரத்னசாமி ஒளிப்பதிவில் நெய்தல் நிலத்தையும் குறிஞ்சி நிலத்தையும் நம்ம கண் முன்னாடி ரொம்ப அழகாகவே காண்பிச்சிருக்காரு. கோவிந்த் வசந்தா இசையில வழக்கம் போல எல்லா பாடல்களும் வசந்தம். பின்னணி இசை கூட கதையின் விறுவிறுப்புக்கு உதவுது. கதை மீதுள்ள நம்பிக்கையில பெரிய நட்சத்திரப்பட்டாலும் இல்லாமலேயே வெற்றியை வசப்படுத்தி இருக்கிறார் இயக்குனர் செல்வகுமார். கிளைமேக்ஸ் காட்சி கொஞ்சம் கண்கலங்க வைக்குது. இருந்தாலும் அதற்கு முன்னாடி இருக்கிற காட்சியெல்லாம் கொஞ்சம் அலுப்பல் நமக்கு தட்டுது. இதுதான் படத்தோட பலவீனம்.